இந்த வீடியோவில் மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் ஜெட்டுகாலையின் வரலாற்றை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வால்குருவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காலை வாடிப்பட்டியிலிருந்து முடக்கத்தான் மணிரத்னம் அவர்களால் வாங்கப்பட்டது. பின்பு அவரிடமிருந்து 2019 எஸ் ஆலங்குளம் பேனர்ஜி கார்த்தி அவர்களால் இந்த மாடு கடை சேர்ந்த மாடாக வாங்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த காலையின் முதல்களமாக 2019 கொசவம்பட்டி ஜல்லிக்கட்டில் இந்த காலை பங்கேற்று முதல்களத்திலே அதன் சிறப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் அன்பில், அரசங்குளம், கிருங்காங்கோட்டை, பெருமஞ்சேரி இது போன்ற 2019 நடைபெற்ற கிட்டத்தட்ட 10 ஜல்லிக்கட்டுக்கு மேல் பங்கேற்று அனைத்திலும் அதன் நல்ல விளையாட்டை தந்து மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த காலை 2020 பாலமேடு, லால்குடி இது போன்ற ஜல்லிக்கட்டு களங்களில் பங்கேற்று வெற்றி பெறுகிறது. ஆனால் 2020 மாட்டின் உரிமையாளர் பேனர்ஜி கார்த்திக் அவர்கள் இறந்து விடுகிறார். அதன் பின்னர் இந்த காலை 2021 பங்கேற்ற ஜல்லிக்கட்டு களங்களில் மாட்டின் உரிமையாளரான பேனர்ஜி கார்த்திக் அவர்கள் பெயரிலே அவுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பேனர்ஜி கார்த்திக் அவர்கள் பெயரில் அவுக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு களங்கள் 2021 பாலமேடு, வெள்ளோடு, கொசவப்பட்டி மற்றும் திருப்பூர் இது போன்ற ஜல்லிக்கட்டு களங்களிலும், அதே ஆண்டு நடைபெற்று பெற்ற உறங்கான்பட்டி மஞ்சுவிரட்டிலும் இந்த காலை பங்கேற்று சிறப்பித்துள்ளது. இந்த காலை 2020 பேனர்ஜி கார்த்திக் அவர்கள் இறந்த பிறகு அவரின் தம்பிகள் கார்த்திக் பிரின்ஸ் கிளப் மற்றும் அவரின் மாமாவான கோபி போன்றவர்கள் இந்த காலை பராமரிக்கப்பட்டு வருதுங்க. இந்த காலை பார்த்தீங்கன்னா இதுவரை கிட்டத்தட்ட 25 வாடிவாசலுக்கு மேல் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க காலை இனி நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டுகளிலும் வெளிவிரட்டுகளிலும் பங்கேற்று அங்கு அதன் தலை சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று மாட்டின் உரிமையாளருக்கு பெயரையும் புகழையும் தேடித்தர எங்கள் வால்குருவி யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வரத்தினம். நன்றி, வணக்கம்.